நம்ம பேரை சுப்புடுறா இதுக்கு மேல தாக்க முடியாது குருநாதா. என் தலைவர் சிங்கம் வந்துட்டாதா, இவனை மட்டும் கார்கில் கொண்டி அனுப்பினா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா, இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். டேய் தலைவா இங்க பாருங்க, ஒரே சைஸா புடிச்சு வந்திருக்காங்க தலைவா. ஏ நீங்க சரியா பனிமலையா தான் இப்ப இருக்கிறா. டேய் இப்ப எரி, இப்ப எரிக்கடி. நிறுத்து, எவனும் தான் எரியலையே, சும்மா எரியன்னு கத்திட்டு இருக்க. எரிஞ்சுட்டாங்க வச்சுக்கங்க, என்ன பண்றது. எங்க பாடுறா ஒருத்தருக்கு பிறந்திருந்தா இப்ப எரி. குருநாதா என்ன பாதி முஞ்சிய காணா, குருநாதா என்ன குருநாதா, உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க, எங்க திரும்புங்க. கர்ம கர்மம் என்ன இப்படி நாருது. குருநாதா அனைவருக்கும் வணக்கம். நான் உனக்கு தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ் எல்லாம் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பைனான்ஸ்ல நடந்த ஹேக்கிங், அதாவது 7000 பிட்காயின் வந்து எப்படி தொலைஞ்சது அப்படின்ற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன். அண்ட் தென் செகண்ட் வந்து யூட்ரஸ்ட் லேட்டஸ்டா அப்டைன் பண்ண இமனி லைசன்ஸ் பத்தி, அண்ட் தென் தேர்ட் வந்து ஃபைனலா பிட்காயினோட அடுத்த மூவ் என்ன அப்படின்றத சொல்ல போறேன். ரைட், ஃபர்ஸ்ட் நியூஸ், பைனான்ஸ்ல நடந்த பெரிய ஹேக், அதாவது 7000 பிட்காயின் கிட்ட வந்து தொலைஞ்சு போச்சு, அது என்னதான் கதை அப்படின்னு பாத்துடலாம். சோ வந்து மே 7ஆம் தேதி வந்து என்ன ஆகுது, பைனான்ஸ் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்றாங்க, இந்த மாதிரி வந்து பெரிய லெவல்ல வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து ஹேக்கிங் நடந்திருக்கு. இந்த ஹேக்கிங்னால என்ன ஆச்சு, எங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் ஹார்ட் வேலட்ஸ்ல இருந்து 7074 பிட்காயின் வந்து திருடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. இது இதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து யூசர்ஸோட ஏபிஐ கீஸ் அண்ட் தென் வந்து 2FA கோட்ஸ் அண்ட் தென் அதர் இன்ஃபர்மேஷன் வந்து எப்படியோ வந்து ஹேக்கர்ஸ் கலெக்ட் பண்ணி, ஸோ இதெல்லாம் வச்சு கோர்வையா சேர்த்து அந்த ஹேக்கிங் வந்து நடத்தியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி கேப் இருக்குன்னு எங்களுக்கு இது இன்னும் தெரியாது. ஸோ சாரி, ஆனால் கவலைப்படாதீங்க, எல்லாரோட யூசர் ஃபண்ட்ஸ்க்கும் வந்து கவர் பண்ற அளவுக்கு எங்ககிட்ட ரிசர்வ்ல வந்து அந்த அளவுக்கு ஃபண்ட் வச்சிருக்கோம், அதனால வந்து இழந்த ஃபண்டை வந்து நாங்க வந்து எங்களுடைய ரிசர்வ்ல இருந்தே கொடுத்துருவோம். ஸோ அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நாங்க கொடுக்குறோம் காசு, கவலைப்படாதீங்க. ஜஸ்டின்சன் ட்ரானுடைய மெயின் ஆள் ஜஸ்டின்சன் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த இது காசை கொடுக்குறேன், அதாவது வேற விதமா கொடுத்துறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் வேணாம், என்கிட்ட ஆல்ரெடி ஃபண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைனான்ஸோட சிஇஓவும் சொல்லியிருந்தாரு. ஸோ இதனால வந்து மார்க்கெட் வந்து டம்ப் ஆகுமா, ஏன்னா வந்து ஹேக்கர்ஸ் ரெண்டு பிட்காயின் வந்து எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட்டை டம்ப் பண்ண என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சிருந்தவங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. ஸோ பைனான்ஸோட சிஇஓ என்ன பண்ணியிருக்காரு, அந்த அட்ரஸ் ஆக்சுவலி ட்ராக் பண்ண முடியும், பிட்காயின் வந்து பப்ளிக் பிளாக் செயின் அப்படின்றதால வந்து அந்த அட்ரஸ் எந்த அட்ரஸுக்கு அந்த பிட்காயின்லாம் போச்சோ அதை வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த பிட்காயின் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு, எங்கெங்க எதனா எக்ஸ்சேஞ்சுக்கு போதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் எல்லாமே புது புது அட்ரஸ் எதனா பிட்காயின் மாறிட்டே இருக்கு அப்படின்னா அல்ல அட்ரஸையும் வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஏன்னா பைனான்ஸ் வந்து பெரிய எக்ஸ்சேஞ்சதால அவருக்கு வந்து எல்லா எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதால இந்த பிட்காயின் அட்ரஸ்ல வந்து எதனா வந்து பிட்காயின் வந்து டெபாசிட் ஆச்சுன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்காதீங்க, அண்ட் தென் அந்த யூசர் யார் வந்து டெபாசிட் பண்ணாமல் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால வந்து மார்க்கெட்ல அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த பிட்காயின் திருடப்பட்ட பிட்காயின் வந்து டம்ப் பண்ண மாட்டாங்க, இதனால வந்து மார்க்கெட் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. அதெல்லாம் வந்து மார்க்கெட் எதுவுமே டம்ப்லாம் ஆகல. ஆனால் இதுல என்ன ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னா வந்து இவங்க வந்து இந்த ஃபண்ட்ஸ் எப்படி ரெக்கவர் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஏன் பிட்காயின் பிளாக் செயினே மொத்தமாக வந்து ரீஆர்கனைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டாரு பைனான்ஸ் சிஇஓ. இது வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா அந்த இழக்கப்பட்ட ஃபண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து அந்த பிளாக் செயினில் எடிட் பண்ணி இல்லை அந்த ஃபண்ட்ஸ் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரோல் பேக் பண்ணி செயினை கம்ப்ளீட்டாக வந்து ஃபோர்க் பண்ணி தனியாக பிரிச்சுடுவாங்க. லைக் இத்தேரியமும் இத்தேரியம் கிளாசிக்கும் பிரிஞ்சு போயிருங்க, அந்த மாதிரி வந்து பிட்காயினை மறுபடியும் ஒரு ஃபோர்க் பண்ணால் இந்த இது ரோல் பேக் வந்து பாசிபிள் அப்படின்ற மாதிரி இவருக்கு யாரோ ஒரு ஐடியா கொடுத்துறதால வந்து இவர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி ஃபோர்க்கிங்கு நாங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பெரிய கான்ட்ரவர்சியெலாம் மாறிட்டு அதுக்கப்புறம் அவரே வந்து சாரி கேட்டார், இல்லை இல்லை அது வந்து இந்த ஆப்ஷன் வந்து நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுற மாதிரி இல்லை, நான் வந்து சும்மா சஜஷன் கொடுத்தாங்க, என்னோட சஜஷன் கிடையாது, யாரோ கொடுத்தாங்க, நான் வந்து இது வந்து ஒரு பாசிபிலிட்டின்னு தான் சொன்னேன், மற்றபடி அதெல்லாம் வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போதைக்கு வந்து அந்த அட்ரஸ்லாம் வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியும் வந்து ஹேக்கர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இதெல்லாம் வந்து வைக்க மாட்டாங்க, எப்படியும் 2-3 வருஷம் வந்து வெயிட் பண்ணுவாங்க, ஏன்னா எல்லா இந்த இதுலாம் எல்லா பிரச்சனையும் அடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் இன்னொரு வியூ என்ன பார்க்குறாங்க அப்படின்னா வந்து இந்த ஹேக்கர்ஸால் செய்யப்படல, பைனான்ஸே வந்து அந்த மாதிரி ஹேக்கிங் நடந்துச்சுன்னு ஒரு சும்மா ஒரு பிட்டா போட்டு இந்த டேக்ஸ் விஷயத்துலேருந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஏன்னா வந்து இப்போது 7000 பிட்காயின் போச்சு அப்படின்னா இது வந்து லாஸில் காமிச்சிருவாங்க டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது, அது காமிச்சிட்டாங்கன்னா இப்போ ஜஸ்டின் சன்வர் அந்த காசை கொடுக்குறேன் அப்படின்றாருன்னா அவருக்கு வந்து இது டொனேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ வந்து டேக்ஸ்லேருந்து பெருசாக தப்பிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டன்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இன்னொரு வியூவும் போயிட்டுருக்கு. ஸோ இதோடைய உண்மை நிலவரம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளில வராது,
கிடையாது. பட் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, எல்லாரோட ஃபண்ட்ஸ் ஆக்சுவலி சேஃபாக தான் இருக்குது, பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து பைனான்ஸ்க்கு வந்து ஏகப்பட்ட ரிசர்வ் இருக்குது ஆல்ரெடி. ஸோ அந்த ரிசர்வ்லாம் இருக்கிறதால வந்து ஃபண்ட்ஸ் கவர் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் தோணுதுன்னா, இப்போ வந்து ஏபிஐ ஆக்சஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் பிட்காயின் மட்டும் இருக்க அக்கௌண்ட்ஸ் இருக்காது. ஏன்னா ஒரு அக்கௌண்ட்ல பிட்காயின் மட்டும் இருக்காது, மீதி எல்லா காயின்ஸும் தான் இருக்கும், இத்தேரியம் அந்த மாதிரிலாம் இருக்குமே. ஸோ அதெல்லாம் விட்டு ஏன் பிட்காயின் மட்டும் டார்கெட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா பிட்காயின் மட்டும் திருடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இத்தேரியம் லைக் காயின் எக்ஸ்ஆர்பி எதுவுமே வந்து திருடப்படல, வெறும் பிட்காயின் மட்டும் ஏன் தனியாக ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எனக்கு கொஞ்சம் நான் என்ன யோசிக்க வைக்கிறது அந்த ஒரு விஷயம் தான். ஸோ வாட் எவர், பட் ஸ்டில் ஃபண்ட்ஸ் வந்து சேஃபாக தான் இருக்குது பைனான்ஸில். பைனான்ஸ் வந்து கம்பேர்ட் டு அதர் எக்ஸ்சேஞ்சஸ் பைனான்ஸாக வந்து இருக்கிறதுலே வந்து வால்யூம் அதிகமாகவும் அதிகமான செக்யூரிட்டி மெஷர்ஸ் கொண்ட எக்ஸ்சேஞ்ச் பைனான்ஸ் தான். நீங்கள் வந்து பைனான்ஸில் ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா வந்து பயப்படாதீங்க. ரெண்டு வாரம் வந்து வித்ராலையும் டெபாசிட்டையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டு வாரம் கழிச்சு எல்லாமே வந்து நார்மலாக மாறிடும். ஸோ வந்து பைனான்ஸ் வந்து ஃபண்ட் வச்சுருந்தா வந்து மொத்தமாக போயிடும் அப்படிலாம் நினைக்காதீங்க. பைனான்ஸ் வந்து கவர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பேக்கப்பும் இருக்குது. ஸோ வந்து பைனான்ஸில் நீங்கள் வந்து தாராளமாக பயப்படாமல் ட்ரேடிங் பண்ணலாம் ஃபியூச்சரில். ரைட், ரெண்டாவது நியூஸ் நீங்கள் வந்து இந்த கிரிப்டோ தமிழ் சேனல் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் வந்து யூட்ரஸ் சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து இந்த ப்ராஜெக்டில் இருக்க எல்லா மெயின் ஆளுமே வந்து எனக்கு வந்து பர்சனலாக தெரியும். நான் வந்து மீட் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன் அவங்கக்கிட்ட, அவங்க கான்ஃபரன்ஸுக்கு போயிருக்கேன் ஆம்ஸ்டர்டாமில். ஸோ வந்து அந்த டீம் பர்சனலாகவே தெரியும், எனக்கு தெரியும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் அந்த டீம், எவ்வளோ சூப்பரான ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ நாளாக வந்து ஐசிஓ வந்து 2017 செப்டம்பரில் முடிஞ்சு. ஸோ அப்போத்துலேருந்து இப்போ வரையும் வந்து நான் அந்த ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இவங்க அவ்வளோ நாளாக வந்து எதுக்கு வெயிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து அந்த ஃபைனான்ஷியல், அதாவது இ மணி லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு லைசன்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து அந்த அப்ரூவல் கிடச்சிருச்சு ஃபைனலாக. இது வந்து கம்பெனி வந்து ஃபேக்கான கம்பெனியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லைசன்ஸ்லாம் கிடைக்காது. பட் இவங்க வந்து ப்ராப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணி அப்போத்துலேருந்து நல்ல ஒரு டீமை வச்சு நல்ல ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்து பண்ணதால் வந்து கடைசியாக வந்து இவங்களுக்கு இந்த லைசன்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இனிமேல் வந்து என்னால் வந்து தாராளமாக வந்து யூட்ரஸ் வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃபோடு வந்து சொல்ல முடியும். இதுவரை நீங்கள் யூட்ரஸ்னால் என்ன தெரியல அப்படின்னா, யூட்ரஸ் வந்து சிம்பிளாக வந்து பேபால் ஃபார் கிரிப்டோஸ் அவ்வளோதான். பேபால் வந்து பயர் செலர் ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதே மாதிரி வந்து யூட்ரஸ் வந்து கிரிப்டோ பேமெண்ட்ஸ்க்கு பயர் அண்ட் செலர் ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. ஆஸ் வெல் அஸ் இவங்க வந்து பெரிய பெரிய மெர்ச்சன்ஸ் கிட்டலாம் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. அண்ட் அடுத்த வாரம் வந்து பாசிபிளி கன்சென்சஸில் வந்து நியூயார்க்கில் நடக்குது, அதில் வந்து இவங்களுடைய ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து எல்லா மெயின் அஃபீஷியல்ஸும் டீமில் இருந்து நியூயார்க் போகிறாங்க. ஸோ வந்து அடுத்த வாரம் வந்து ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இவங்க டோக்கன்ஸ் வந்து மொத்தம் 500 மில்லியன் டோட்டல் சப்ளை, அதில் வந்து 450 மில்லியன் வந்து சர்க்குலேட்டிங் சப்ளையில் இருக்குது. இவங்க வந்து பைனான்ஸோட பிஎன்பி மாதிரி பேர்னிங் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு வருஷத்தில் வந்து மேக்ஸிமம் 50 மில்லியன் டோக்கன்ஸ் வந்து பைபேக் பண்ணி இவங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து பைபேக் பண்ணி பவுன் பண்ணிடுவாங்க. அன்டில் வந்து 100 மில்லியன் டோக்கன்ஸ் வர வரையும் 7-8 வருஷத்தில் வந்து அந்த 100 மில்லியன் டோக்கன்ஸ் வந்து கடைசியாக வந்து நிற்கும். ஏன்னா மீதி எல்லா டோக்கனும் பேர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு பொட்டன்ஷியலான ப்ராஜெக்ட்டு. ஸோ இது வந்து எப்படின்னா டிப் ஆச்சு அப்படின்னா வந்து வாங்கி வச்சுக்கிறது கொஞ்சமே நல்லது. இந்த டைமில் பை பண்ணாதீங்க, ஏன்னா வந்து இப்போ வந்து கொஞ்சம் இந்த ப்ராடக்ட் ரிலீஸ் இந்த லைசன்ஸ் கிடச்சிது அப்படின்றதெல்லாம் வந்து ஹைப்பில் இருக்குது. ஸோ அந்த ஹைப்லாம் கம்மியாகிட்டு எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஒரு கரெக்ஷன் ஸ்டேஜில் வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து யூட்ரஸ் டோக்கன்ஸ் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ரைட், கடைசியான முக்கியமான விஷயம், பிட்காயினோட அடுத்த மூவ் என்ன? கரண்டாக பிட்காயின் வந்து 6300 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் 6400 பிட்ஃபைனக்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ராலிக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து கோல்டன் கிராஸ் நடந்தது. கோல்டன் கிராஸ்னா என்ன அப்படின்றது வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அந்த கோல்டன் கிராஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கோல்டன் கிராஸ் நடந்ததால் வந்து இப்போ வந்து இந்த பாசிட்டிவ் ராலி நடந்திருக்கு. இது வந்து முக்கியமான பாயிண்டாக பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5900 வந்து மேஜரான ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அந்த ஏரியாவில், அதை கிராஸ் பண்ணி பிட்காயின் மேலே போயிருக்கு. இப்போ இந்த கரண்ட் ஸ்டேஜில் வந்து 6400 6700 வந்து பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் இருக்க ஏரியா. ஏன் அப்படின்னா அந்த ரீஜன் வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு பிட்காயினுக்கு முன்ன. ஸோ அந்த ரீஜன் ப்ரோக் ஆன அப்புறம் வந்து கீழே ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ ட்ரேடிங்கோட மெயின் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா, அந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா அந்த சப்போர்ட் வந்து ஃபியூச்சரில் ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். ஸோ ரெண்டுமே பிளேஸஸ் ஸ்விட்ச் பண்ணிக்கும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஒரு ஏரியா வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, அதாவது வந்து அந்த ஏரியா வந்து கிராஸ் பண்ண முடியல அவ்வளோ சீக்கிரம், ஆனால் அது வந்து அதுக்கப்புறம்
மட்டும் கிராஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ஏரியா வந்து சப்போர்ட்டாக மாறிடும். ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரூல் டெக்னிக்கல் அனாலிசிஸில். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை வந்து பிட்காயின் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. இப்போது இந்த ரீஜன்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு புல் பேக் வரும், மறுபடியும் வந்து 5900 ரேஞ்ச் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஆர்எஸ்ஐ வந்து ஓவர் பாட்டில் இருக்குது அண்ட் ஸ்டாச் ஆர்எஸ்ஐயும் வந்து 80 மேலே இருக்குது. ஸோ இந்த இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு புல் பேக் வரும், 5900 ரேஞ்சுக்கு மறுபடியும் ஒரு புல் பேக் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் லைக்லி வந்து கரெக்ஷன் ஃபேஸில் போகிறது சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை பிட்காயின் வந்து இந்த 6700 ரேஞ்சில் இருந்து தாண்டி போயிடுச்சு அப்படின்னா 7500 வரையும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே 5900 கிரிட்டிக்கல் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா வந்து 4200 4900 இந்த ரேஞ்சுக்குள்ளே பிட்காயின் மறுபடியும் போய் விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதாவது ஹையர் ஹைஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படின்னா நடக்க போகுது அப்படின்றத வந்து மார்க்கெட்டில் வர புதுசான நியூஸ் எதுனா புல் நியூஸோ இல்லை பியர் நியூஸோ வருதோ அதை பொறுத்தோ இல்லைனா வந்து வேல்ஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படி பொறுத்து தான் வந்து பிட்காயினோட அடுத்த மூவ் வந்து டிசைட் பண்ணப்படும். ரைட், உங்களுக்கு எதனா இந்த நியூஸில் வந்து எதனா டவுட் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து அந்த கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். டெலிகிராமில் வந்து நோட்டிஃபிகேஷன் குரூப்பும் ஒரு பர்சனல் குரூப்பும் இருக்குது. ஸோ வந்து அதுக்கான ரெண்டுத்தோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெலிகிராம் குரூப் மட்டும் இப்போ iOSல வந்து அந்த அளவுக்கு வந்து இப்போ ஒர்க் ஆகாத சுச்சுவேஷனில் இருக்குது, ஏதோ ஒரு பேன் அப்படின்றதால. ஸோ நீங்கள் வந்து iOS யூஸராக இருந்தால் நீங்கள் வந்து விண்டோஸ் பிசியில் வந்து ப்ரௌசரில் டெலிகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றபடி ஆண்ட்ராய்ட் டிவைசஸில் மோஸ்ட்லி எல்லா டிவைசஸில் வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ப்ராப்ளம் நான் எவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணிடுறேன். அண்ட் எப்பவுமே சொல்கிற ஒரு காமன் டெம்ப்ளேட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கிரிப்டோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.